பார்த்தீங்கன்னா புதினா சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையான கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன். பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக புதினா போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, அப்புறமா தேங்காய், மிளகாய், அண்ட் தென் டமாட்டா, அப்புறமா இதில் கொஞ்சம் புளி கூட ஆட் பண்ணுவேன். ஸோ எப்படி பண்ணுறது ப்ராசஸ் வந்து நான் காமிக்கிறவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடாய் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாளிப்போம். ஸோ தட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வடை செஞ்சேன் அந்த ஆயிலு. ஸோ நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணிவிடுங்க. மீன் வந்து ரிமைனிங்கை த்ரோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆனியன் வந்து போட போகிறோம். எஸ், ஆனியன் வந்து போட்டோம். அண்ட் தென் பூண்டு வந்து போடுறோம். அண்ட் தென் கோகனட் வந்து போடுறோம். மிளகாய் வந்து போடுறோம். நல்லா வந்து ஜிஞ்சர் கட்டி போட்டால் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்றதுல. ஸோ அதுதான் நான் வந்து ஆட் பண்ணல. ஜிஞ்சிலாக ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா சால்ட் வந்து போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ உளுத்தம் பருப்பை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டொமேட்டோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆட் ஃபார் டொமேட்டோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்ச நாள் வதக்கிக்கோங்க. புளி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ புளி வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நெல்லி குணங்கள் கொடுக்கும். ஸோ புளி வந்து ரொம்ப நெல்லிது. புளி ஆல்சோ வில் டைஜஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் அதுக்கு தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது. ஸோ நம்ம ஃபைனல் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டுருங்க. இப்போ வந்து போட்டுக்கு பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும், சரி அக்கா கம்மியாக தான் தெரியும். இதெல்லாம் வதங்கிட்டு போயிருக்கோம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் ஆகி நல்லா வந்து வெந்துடும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது இந்த சூட்டில் வந்து கொஞ்ச நேரம் வந்து அப்படி வேகட்டும். ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயக்காலன்றதுனால கோல்டு அதெல்லாம் இருக்கும். ஸோ நான் அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சூட்டில் வந்து அதுவும் வந்து கரைஞ்சிடும். ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இருக்கட்டும். அப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அது வந்து ஆறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம்னா ஒன்றும் மிக்ஸி போயிடும். இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து ரொம்ப சுடு சுட வந்து மிக்சியில் அடிச்சு சாப்பிடக்கூடாது. அண்ட் நம்மளுக்கு போன்ஸ் வந்து வீக் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுடு சுட வந்து அரைச்சோம்னாக்கா சுடு சுட வந்து கெட்டு போயிடும். அதே நம்ம வந்து கல்லில் அரைச்சா ஒன்றும் ஆகலாம். பட் என் பாட்டி அது கூட அரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி. ஸோ தட் ஆல்சோ இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து நல்லா ஆறின பிறகு தான் சட்னி வந்து அரைச்சிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து போட்டு நல்லா போட்டு அரைச்சிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. புதினா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பிளட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி வந்து இட் இஸ் அ குட் ஃபார் ஸ்கின். அண்ட் தென் கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு நல்லது எல்லாமே. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம், ஹை ப்ரோட்டீன். ஸோ இது வந்து சட்னி வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் எனக்கு வந்து பிடிக்காத மாதிரி நான் வந்து தாளித்து சாப்பிட போகிறேன். இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கரண்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த கரண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் கடுகு போட்டிருக்கோம். அண்ட் தென் சேருக்கும் போடலாம். நல்லா வந்து கொதிக்கும். நம்ம ஒரு கருவேப்பிலை போடல, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கருவேப்பிலை போட்டு தான் நம்ம வந்து வதக்கிருக்கிறது. அதை வந்து பொரிஞ்சிடுச்சு. சட்னி மாவில் வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சூப்பராக இருக்கல, அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹெல்த்தியான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா சட்னியில் போட்டு அரைக்கல. நீ இப்போ கூட போட்டில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அதுக்கு தான் போடல. ஸோ இது வந்து
ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க் யூ ஸோ மச். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1 வீக் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்டவங்க கண்டினாக்கா ரைஸ் வரைக்கும் மார்னிங் வச்சுட்டு ஆஃப்டர்நூன் வந்து இது எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆவக்காய் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஆவக்காய் எப்படி பண்ணணும்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் போடலாம். அதுவும் வந்து ஆந்திரா ஆவக்காய் நம்ம லைக் நோ எஸ்பெஷலி ஆந்திரா பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவக்காய் ரைஸ் இருந்தால் போதும். ஸோ ஹுல் லைக் நோ ஹோல் வீக் வந்து சாப்பிடுவாங்க, பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹெல்தியான லஞ்ச் சட்னி. ஸோ காம்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபெக்டான இட்லி. ஸோ என் குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இட்லி தான் சாப்பிடுவாங்க, சட்னியோடு சாப்பிட மாட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான இட்லி அண்ட் சட்னி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷர்.